நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் முடிகிறது. அப்படி இந்தியா தேசமே 75 சால் அமை சுதந்திர ஆக்க ஓகேயாக அடிமை தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய முற்பிதாக்கள் பெரியோர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். குலாம் பன்கர் தேசமே லடாய் மே தா சாரே அப்னா முஜர் லோக் உஸ்கே லியே அப் பிரார்த்தனா கர்னா ஜரூர் ஹை. சுதந்திரம் என்றாலே நமக்கு ஒரு நபர் ஞாபகம் வருவார். சுவிகார் கற்பனைகாத்தோ அப்பருக்கு ஏக்குன்ன மனுஷக்கு யாதாத்தாக நிறைய பேர் உண்டு. அதுல ஒருத்தர் பிரதானமா நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வருவார். போஜன் ஓபா ஏக்கின் ஏக்கி ஜென் அப்புங்கிற தீன்மை மண்மை ஓத்தாக அது யார் தெரியுமா? கர்த்தரின் சுதந்திரம் மகாத்மா காந்தின்னு சொன்னோம். காந்தி தான் அவரு. ஆனா தேசம் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து நம்ம ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்முடைய அந்த தேசத்துல ஒரு சுதந்திரம். ஓ வத்திக்கா யாத் ஆத்தாக ஓய் அப்னா மகாத்மா காந்தி காந்திஜி ஐயா காந்தி அவர்களே ஒரு போர் புரியாமல் சண்டை போடாமல் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கினீர்களே எப்படி என்று கேட்டார்கள். ஓ காந்திஜிக்கு மே சப்ளை புடிச்சாதா அமை குச்சி பி லடாய் நை கியா யக்கின் இந்த தேச க அந்தர் அமை ஸ்வீகார் கைசா ஹோ கியா கர்க்க சப்ளை புடிச்சாதா. மகாத்மா காந்தி சொன்னார். காந்தி நே கஹா இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்னை மிகவும் கவர்ந்தது. இயேசு மசிகா அமே பாட் சே பிரச்சார் கர்த்தக ஓ மேர தில் மே கவர் மே மத்தியஸ் சுசமாச்சார் பாஞ்சாத்தியமே. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அமே சாந்தி சே ரேனவால வக்தி அவர்கள் பூமியை சுந்தரித்து கொள்வார்கள். தேசுக்கு நிவாஸ் கர்த்தாக போலா என்ற இயேசுவின் அந்த மலை பிரசங்கத்தை நான் கடைபிடித்தேன். ஒய் ஒய் பாக்கு மை ஸ்வீகார் கியா கர்க்க கஹனே லகா இயேசு கிறிஸ்துவிடம் நான் பிரார்த்தனை செய்தேன். இயேசு மசீஹ் கே சாத் மை பிரார்த்தனா கியா எனவே தான் நான் சுதந்திரம் வாங்க முடிந்தது. இஸ்லியே மை தேஸ் கோ சுவிஸ்கார் லேனே லகா என்று மகாத்மா காந்தி சொன்னார். ஐசே காந்தி நே கஹா பிரைஸ் லார்ட் ஹalleluya ஹalleluya அவர் இன்னொன்னு சொன்னார். அவரே பாப்பி கஹா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் கட்டளையை கடைபிடித்தால் இன்னும் 40 ஆண்டுகளுக்குள் இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறும் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தல அரே கொத்தி இயேசு மசிகா வாக்கு மாந்தேகாதோ 40 சால் க அந்தர் சாரே துனியா இயேசு மசிக அந்த ராஜேகா போலா அவர் இந்த வார்த்தையை சொல்லி உஸ்னே வாக்கு பத்தாக 74 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கே 74 சால் பைசா. ஆனால் இந்தியா இன்னும் கிறிஸ்தவ நாடாக மாறவில்லை. அபிதக் இந்தியா கிறிஸ்டியனிட்டி நைபனா காரணம் என்ன? காரணம் கே கிறிஸ்தவர்கள் இயேசு கற்பித்தபடி எல்லாருமே வாழவில்லை. கிறிஸ்து மசியலோ பிரபுவினே கக ஐசா கபி ஜீவனை நைப்பித்தாயா. நாம் இதை ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். அப்படி கைசாவி ஆமோ ஆம் கர்ணா ஜரூர கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்து ஆமா இயேசு மசிக மேல கோ எக் அச்சா தீல உஸ்கு பகடே ஆனா சில கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. லேக்கின் சாரே கிறிஸ்டின் லோக்கு மேல கோ நை பகடதா. ஒரு சில கிறிஸ்தவர்களுடைய சில தவறான காரியங்கள் அவர் இதயத்தை பாதித்ததனால அப்படி சொன்னார். கோய் கோய் கா கிறிஸ்டின் லோகோ கோய் கோய் அமே உஸ்கு இத்னா தக்லீப் தியா ஒய் சோச் கே உஸ்னே ஐசா கா. இன்றைக்கு சுதந்திர தின விழா கொண்டாடுகிறதுனால தலைப்பு சரியாக இதை சொல்கிறேன். அமே ஆஸ்க தேஸ் கே அந்தர் அமே எக் சுந்தர சுதந்திர கதீனே இஸ்கிலியே இந்த சுதந்திரத்திற்காக சுதந்திரத்தாகிலே அமையை பாத்மை கல்தான். இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த சுதந்திரத்தாகிலே கிறிஸ்தியன் கிறிஸ்து மசிகளோவி அமை தகுதி விட்டாயதா. முகமதியர்களும் இருக்கிறார். அமை இஸ்லாமிய உள்ளுக்கியாதா. பொதுமக்களும் இருக்கிறார். அமை சாரே துனியா வாழ்வியாய் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். அமை அப்பன்லே மிலாசா எக் சௌபாக்கியம்.